நேற்றைய தினத்தில் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தேன். தேவனுக்கு கொடுப்பது, ஏழைகளுக்கு கொடுப்பது இரண்டும் வெவ்வேறு அல்ல. நீங்கள் ஏழைகளுக்கு கொடுப்பதும் நேரடியாக தேவனுக்கு கொடுப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்லி நான் பேசியிருந்த பொழுது ஒரு கேள்வி என்னிடத்தில் வந்திருந்தது. பொதுவாக இதை போதிக்கிறவங்க, அதாவது ஏழைகளுக்கு கொடுப்பது வேறு தேவனுக்கு கொடுப்பது வேறுன்னு போதிக்கிறவங்க இந்த வசனத்தை தான் ஆதாரமாக சுட்டி காண்பிக்கிறாங்க. பிரதர், யூதாஸ் காரியத்தை சொன்ன உடனே இவ்வளவு தைலத்தை 300 பணத்துக்கு விற்று ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொன்ன உடனே, தரித்திரர்கள் எப்போதும் இருக்கிறார்கள், ஆனால் நான் உங்களிடத்துல இல்லையே, கொஞ்ச காலம்தானே நான் இருக்க போகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் பார்த்தீங்களா. அப்போ தரித்திரருக்கு கொடுப்பது வேறு தேவனுக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுப்பது வேறுன்னு இந்த வசனத்தை வைத்து பேசுகிறார்களே அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருந்தார்கள். ரைட், இதற்கான பதிலும் கூட நீங்கள் நிறைய இடங்களில் கேட்டிருக்கலாம். ஆனால் இதற்கு நான் ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடங்களுக்கு முன்பதாக ஒரு பதிலை கொடுத்துருக்கிறேன். வேறு ஒரு சம்பவத்துக்காக இந்த பதிலை கொடுக்க நேரிட்டது. அப்போ இந்த கேள்வி கேட்டவர்களுக்காக இதுக்கப்புறம் அந்த வீடியோவை நான் இணைத்திருக்கிறேன். நீங்கள் பொறுமையாக இதுக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த வீடியோவை பாருங்கள். அடுத்து இன்னொரு ஒரு கேள்வியையும் என்னிடத்தில் கேட்டிருந்தாங்க. அதாவது தசம பாகத்தை குறித்து நீங்கள் பேசியிருக்கிறீங்க. இந்த புதிய உடன்படிக்கையில் கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது, ஆனால் ஏதோ 1/10ங்கிறத ஒரு கட்டாயமாக கொடுத்தாக வேண்டும் அப்படிங்கிற ஒன்றை நீங்கள் போதிப்பதில்லை. ஆனால் எங்கள் சபையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1/10 தேவனுக்கு, அதிலிருந்து ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடாது, அதை நீ வந்து என்ன பண்ணிடணும், ஊழியனுக்கு தனியாக கொடுத்துடணும், அந்த 1/10க்கு மீறி இருக்கக்கூடியதை ஏழைகளுக்கு செய்யணும், ஒருவேளை சபையில் ஏதாவது வேற ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் கேட்டால் அதிலிருந்து தரணும், கட்டடம் கட்டணும்னா அதிலிருந்து தரணும், ஆனால் அந்த 1/10 எப்பவுமே ஊழியத்தினுக்கு தர வேண்டும் என்று போதிக்கிறார்களே, இதை பற்றி நீங்கள் ஏதாவது வீடியோ போட்டிருக்கிறீங்களான்னு கேட்டிருக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் இதை பற்றியும் நிறைய போட்டிருக்கிறோம், ஆனால் இதை குறித்து நான் அடுத்த வீடியோவிலே பேச இருக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன கேட்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தரித்திரர்கள் எப்போதும் உங்களிடத்துல இருக்கிறாங்க, ஆனால் நான் இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசினார் பார்த்தீங்களா, அதை குறித்து வரக்கூடிய இந்த என்னுடைய பழைய வீடியோவை நீங்கள் பாருங்கள். கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். உங்கள் வீட்டில் 2-வீலர் இருக்கலாம், 4-வீலர் இருக்கலாம், 2 இருக்கலாம். அதில் இருக்கக்கூடிய நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அது சிலருக்கு வந்து இயற்கையாகவே ஃபேன்சி நம்பர் மாதிரி ஓரளவுக்கு அமையும், சிலருக்கு அப்படி அமைவது இல்லை. ஆனால் பொதுவாக நாம் பெரும்பாலானவர்கள் என்ன செய்கிறோம், வருகிற நம்பரை அப்படியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம் பார்த்தீங்களா. காஷ்மீரில் ஒரு நபர் என்ன செய்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு அவர் ஒரு ஸ்கூட்டி வாங்குகிறார். அந்த ஸ்கூட்டிக்கு இவர் நினைத்த ஒரு ஃபேன்சி நம்பர் வேண்டும் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணுறாரு. அந்த நம்பரை அன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய ஆர்டிஓ ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஏலம் விடுகிறார்கள். சமீபத்தில் நடந்தது, இப்போ ஒரு மாதத்திற்கு முன்னாடி நடந்தது. ஏலம் 1000 ரூபாயில் ஆரம்பிக்கிறது. இந்தியா டுடே பத்திரிகையில் இது வந்திருக்கிறது, சைடில் நான் அதை கொடுத்துருக்குறேன், நீங்கள் பாருங்கள். ஏலம் 1000 2000 3000 4000 10000 போச்சு, 50000 போயிடுச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய் போயிருச்சுங்க. ஆனாலும் ஏழை நிற்கலை, போய்கிட்டே இருக்கு. 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் எவ்வளோ போயிருக்குன்னு நினைக்கிறீங்க? கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு 1,12,00,000 ரூபாய்க்கு அந்த நம்பரை ஏலத்துக்கு அந்த நபர் எடுக்கிறார். எவ்வளவு ஸ்கூட்டியோட விலை எவ்வளவு? வெறும் 1 லட்ச ரூபாய். 1 லட்ச ரூபாய் அந்த வாகனத்திற்கு நம்பர் பிளேட் பார்த்தீங்கன்னா 1,12,00,000. வெளியிலேருந்து பார்க்கக்கூடியவங்க என்ன பைத்தியக்காரத்தனமாக இருக்குது அப்படின்னு தானே யோசிப்பாங்க. இது பைத்தியக்காரத்தனம் இல்லை, இது என்னன்னா வெறி, மற்றவர்களை கவரும் ஒரு வெறி. எப்படியாவது நான் நம்பர் 1 தெரியணும், தனித்து தெரிய வேண்டும், நான் தான் பாஸ் மாதிரி இருக்கணும், என்னுடைய நம்பர் என்ன சொல்வது 1 நம்பர்னு நான் வாங்குவேன், எல்லாத்துலேயும் நான் எப்படி இருப்பேன், சாவு வீட்டுக்கு போனாலும் நான் தான் பொணமாக இருப்பேன், கல்யாண வீட்டுக்கு போனாலும் நான் தான் யாராக இருப்பேன், மாப்பிள்ளையாக இருப்பேன். இப்படி சில பேர் பெருமையில் மிதந்து கொண்டிருப்பார்கள். சரி, விஷயத்துக்கு வருவோம். இதுக்கும் இந்த பதிவுக்கும் என்ன சம்பந்தம் பிரதர் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரிகிறது. சம்பந்தம் கண்டிப்பாக இருக்கு. ஒரு ஊழியர் என்ன செஞ்சுருக்கிறாரு, தன்னுடைய காருக்கு ஒரு ஃபேன்சி நம்பரை மிகப்பெரிய தொகை கொடுத்து வாங்கியிருக்கிறார். அந்த சபையில் இருந்த ஒரு சகோதரன் அதை போய் கேட்டிருக்கிறாரு, இவரால் பொறுக்க முடியல. ஏன்னா பொதுவாக வந்து
ஊழிய பணத்தை ஆடம்பரத்திற்காக செலவழிக்கிறாங்க. சரி பரவாயில்ல, ஏதோ ஒன்று போகட்டும், ஆனால் அட்லீஸ்ட் இந்த ஃபேன்சி நம்பர் இல்லாட்டி என்ன வண்டி ஓடாமையா போக போகுது? அதில் கூடவா கர்த்தருடைய பிள்ளைகளின் பணம் வீணாய் விரயமாகிறது? ஐயா, நீங்கள் இவ்வளோ லட்சம் செலவழித்து இப்படி ஒரு ஃபேன்சி நம்பரை வாங்கியிருக்கிறீங்க, ஆனால் சபையில் இது இல்லை அது இல்லை, ஸ்பீக்கர் இல்லை, இன்னும் இதை பெரிதாக கட்ட வேண்டும், அப்படி இப்படின்னு நிறைய அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, இந்த அமௌண்ட்டை நம்ம அதற்கு பயன்படுத்தி இருக்கலாமே அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஊழியக்காரர் இந்த வசனத்தை தான் எடுத்து காண்பித்திருக்கிறார். என்ன வசனம் அது? மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 26:8 அந்த ஊழியக்காரர் இவருக்கு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வசனம் அப்படி என்ன சொல்லுகிறது? அவருடைய சீஷர்கள் அதை கண்டு விசனம் அடைந்து, இந்த வீண் செலவு எண்ணத்திற்கு இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விட்டு தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார்கள். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நானோ எப்போதும் உங்களிடத்தில் இரேன். இந்த வசனத்தை தான் அந்த ஊழியர் சுட்டி காமிச்சிருக்கிறார். அப்ப அந்த சகோதரன் எனக்கு போன் பண்ணி, ஐயா இப்படி நான் கேள்வி கேட்டேன், அதற்கு இந்த மாதிரி பதில் சொல்லி இருக்கிறார்கள், இது எப்படி இந்த வசனம் இதைத்தான் சொல்லுகிறதா, இதனுடைய சரியான விளக்கம் தான் என்ன அப்படின்னு என்கிட்ட கேட்கும் பொழுதுதான் இந்த வீடியோ வெளியிடுவதற்கு அது ஒரு தேவையாக மாறி இருக்கிறது. பலர் தங்களுடைய ஆடம்பர செலவுகளுக்கு ஒரு நம்பர் பிளேட் வாங்குவதற்கு கூட சில லட்சங்கள் செலவழித்து அதை வாங்குகிறார்கள். ஆனால் ஊழிய பணத்தில் நாங்கள் யூடியூப்ல பாடல் பதிவு செய்கிறோம், அதற்கான செலவு 15 லட்சம் 10 லட்சம் ஒரே ஒரு 5 நிமிட பாடலுக்கு. சரி வேற எங்கேயோ போயிருச்சு இது, சரி பரவாயில்லை, அதுவே ஒரு தரித்திரர்களுக்கு எதையாவது ஒன்றை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறாரு, தரித்திரர்கள் இரண்டாவது தான், தரித்திரர்களுக்கு எப்போ வேணாலும் செய்யலாம்ப்பா, தரித்திரர்கள் எப்போதும் உங்க கூட இருக்கிறாங்க, ஆனால் நான் எப்போதும் உங்களிடத்தில் இல்லைன்னு இயேசு கிறிஸ்துவே சொல்லிட்டாரே. இதை போதகர்கள் மீறப்படுத்தி இப்படி சொல்லும் போது இந்த வசனம் இதைத்தான் சொல்லுகிறதா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி எழும்புது. ஆனால் இந்த வசனம் தரித்திரர்களை ரெண்டாவது வச்சுக்கணும், போதகர்களுடைய ஆடம்பரத்திற்கு நாம துணை போக வேண்டும் என்பதற்கான ஆதார வசனம் இல்லை, இல்லதே இல்லை. தரித்திரர்களை வந்து ரெண்டாவதா வைங்க அப்படின்னு சொல்றதுக்காக இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை பயன்படுத்தினார் கிடையவே கிடையாது. பல இடங்கள்ல உன்னுடைய சொத்துக்களை விற்று தரித்திரருக்கு கொடுத்துடுவான்னு சொன்னார். தரித்திரரை முக்கியப்படுத்தி பேசினார். அவங்களுக்காக நீ என்ன செய்யணும், உதவி செய்யணும் என்பதை பல இடங்கள்ல பேசிக்கிட்டே இருக்கிறார். இப்படிப்பட்டவர் தரித்திரருக்கு செய்யாதீங்க, எனக்கு முதல்ல செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாரா? அவர் எப்பொழுதுமே தன்னை தாழ்த்துகிறவர், தன்னை ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்கிறவர். பின்ன ஏன் இந்த இடத்துல அப்படி சொல்லணும்? யோவான் 12 இதற்கு தெளிவான விளக்கம் இருக்கிறது. யோவான் 12:5 இப்படியா சொல்லுகிறது, யூதாஸ் காரியத்தை தான் சொல்றான், இந்த பணத்தை விற்று 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே. யோவான் 12:6 யூதாஸ் காரியத்து ஏன் அப்படி சொன்னான், அதற்கான பதில் இருக்கிறது. அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு அப்படி பேசவில்லை, திருடனானபடியினாலே பேசினான், பணப்பையை வைத்துக் கொண்டிருக்கிறதுனாலே பேசினான். சோ அவனுடைய உள்ளத்தை இயேசு கிறிஸ்து அறிந்து அதற்கு என்ன பதில் கொடுக்கிறார்? தரித்திரர் எப்பவும் உங்ககிட்ட இருக்காங்கப்பா, ஆனா நான் உங்ககிட்ட எப்பொழுதும் இல்லை என்று சொல்லுகிறார். திருடனான அவன் என்ன நினைக்கிறான்னா, இந்த தைலத்தை வித்து அந்த பணத்தை எங்க பையில கொண்டு வந்து கொடுங்க, நான் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிறேன். அவனுடைய திட்டம் என்ன? அதை திருடுவதுதான் திட்டம். முதல்ல ஒரு நல்ல நோக்கமாக இது செயல்பட வேண்டும். உண்மையான ஒரு உள்ளத்தோடு அவன் பேசியிருந்தால் அது வேற மாதிரி போயிருக்கும். ஏன்னா ஆண்டவர் தரித்திரரை குறித்து உண்மையிலே கவலைப்படக்கூடியவர். அதோ ஐயோ இது வேஸ்டா போகுதே, இவ்வளவு பணம், இதை ஏழைகளுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லுகிறதுல எந்த தப்பும் இல்லை. ஆனால் அவன் திருடனாய் இருந்து சொன்னதைத்தான் அங்கு வேதம் கண்டிக்கிறது. அந்த பணத்தை என்னுடைய பணப்பையில கொண்டு வந்து வச்சிருப்பா, நான் கொடுத்து கொடுத்துக்குவேன், எனக்கு அது வரும், நான் அதை செலவழிக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவன் அந்த வார்த்தையை சொல்லுகிறான். அதை இயேசு கிறிஸ்து அறிகிறார். அதனாலதான் இந்த ரிப்ளையே கொடுக்கிறாரு, தரித்திரர்கள் எப்போதும் உங்களிடத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது. அப்ப இதை ஊழியர்களோ வேற யாரோ எடுத்து தவறாய் பயன்படுத்தக்கூடாது. நீங்க செய்யக்கூடிய மிக ஆடம்பரமான காரியங்களுக்கு இந்த வசனத்தை யாராவது சொன்னா, ஐயா அதை வித்து கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கலாமேன்னு சொன்ன உடனே இந்த வசனத்தை எடுத்து அவங்க வாயை நீங்க அடைக்க கூடாது, அது தவறாய் போய்விடும். இரண்டாவது என்னன்னா, இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதமான விளக்கத்தை கொடுக்குற என்னன்னா, நான் எப்போதும் உங்களிடத்தில் இருக்க மாட்டேங்கிற அர்த்தம் என்ன? நான் உங்ககிட்ட ஒரு சீசர்கிட்ட 3.5 வருஷம் தான்ப்பா நான் இருக்க போறேன், நான் இப்ப சாக போறேன், சரீர பிரகாரமா உங்களோடு எப்பொழுதும் இருக்க மாட்டேங்கிறார். ஆனா என்ன சொல்றது, வசனத்தின் பிரகாரம் ஆவியின்படி
அவர் என்றென்றைக்கு நம்ம கூட தான் இருக்க போறாரு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. முடிவு பெரிய நான் உங்களோட இருக்கிறேங்கிறாரு. ஆனா சரீர பிரகாரமா நான் எப்போதும் உங்களிடத்துல இல்லை, இன்னும் கொஞ்ச நாள்ல மரிக்க போகிறேன். அந்த மரணத்திற்கு ஆயத்தமாக இவள் என்ன செய்கிறாள், இந்த அந்த தைலத்தை எண்ணில் பூசி கொண்டிருக்கிறாள். இது ஒரு மரணத்தை காண்பிக்கிறது, அதற்கு அடையாளமா இருக்கு. அது வேற விஷயம், நான் அந்த இடத்துக்கு போக விரும்பல. ஆனா நல்லா கவனிங்க, நான் குறிப்பிட்ட காலம்தான் உங்களோட இருக்க போகிறேன். ஆனா தரித்திரர்கள் எப்ப இருப்பாங்க, நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். சோ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த போது ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ்ந்த அந்த சமயத்துல அவருக்கு பணிவிடை செய்கிறதுல எந்த தவறும் இல்லை. அதனால அவளை விட்டு விடு என்று சொல்லுகிறார். அதை இன்னைக்கு பயன்படுத்த முடியுமா? தரித்திரர்கள் இன்றைக்கு நம்மோடு கூட இருந்து கொண்டிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து சரீர பிரகாரமாக வந்து இருந்து அவருக்கு நாம ஒரு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இல்லை. ஒருவேளை போதவர்களே, அந்த இடத்தை நீங்க எடுத்துக்கிறீங்களா? அந்த இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம். நீங்க எனக்கு வந்து பணிவிடை செய்யுங்கன்னு சொல்ல வர்றீங்களா? எவ்வளவு ஒரு பயங்கரமான ஆபத்து! அது முழுக்க முழுக்க கிறிஸ்துவுக்கு மட்டும் பொருந்தக்கூடிய ஒரு இடம், அது மனிதர்களுக்கு பொருந்தாது. நீங்களோ ஊழியரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, போப்பா இருந்தாலும் சரி, நீங்கள் கிறிஸ்துவல்ல. சோ ஆடம்பரமாக அனாவசியமான செலவுகளுக்கு இந்த வசனத்தை தயவு செய்து ஆதாரமாக காண்பிக்காதீர்கள். இது ஒருபோதும் அதை ஊக்குவிக்கிற வசனம் அல்ல. பிரியமானவர்களே, தரித்திரர்களுக்கு செய்யுங்க. இன்றைக்கு இயேசு நம்மோடு இல்லைதான், ஆனா அவர் சொல்லுகிறார், ஏழைகளுக்கு ஒருவன் செஞ்சு அதை எனக்கே செஞ்ச மாதிரின்னு சொல்லு. தரித்திரருக்கு நீங்க ஒன்று செஞ்சீங்கன்னா எனக்கே செஞ்ச மாதிரி. இன்னைக்கு டைரக்டா நீங்க இயேசு கிறிஸ்துவுக்கு செய்யுங்கன்னு நான் சொல்றேன். பாஸ்டருக்கு செஞ்சீங்கன்னா இயேசு கிறிஸ்து செஞ்ச மாதிரின்னு இயேசு கிறிஸ்து சொல்லல. தரித்திரர்களுக்கு செய்தால் அது எனக்கே செய்த மாதிரி. சோ தரித்திரர்களுக்கு செய்யும், உங்க வீட்டு பக்கத்துல கஷ்டப்படுறவங்களுக்கு செய்யுங்க. இப்ப பாஸ்டர்களுக்கு செய்ய வேண்டாமா அப்படி நான் சொல்லுது. நமக்கு தெரியும் அவர்களுடைய ஊழியம் தேவைப்படுகிறது, அவங்க வீட்டுல கஷ்டம் இருக்கலாம். பிளீஸ் சப்போர்ட் தெம். நம்ம நல்ல ஸ்கூல்ல நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம், என்னென்னமோ செய்யறோம், அவங்க கஷ்டப்பட்டு இருக்கிறாங்களா? பிளீஸ் சப்போர்ட் தெம். அவங்க ஊழியத்திற்கு சப்போர்ட் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. ஆனால் இந்த நம்பர் பிளேட் வாங்குறதுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. அனாவசிய ஆடம்பர செலவுகளுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணாதீங்க. யூ ஆர் அக்கௌண்டபிள் டு காட். என்னைக்காவது தேவனுடைய சந்நிதியில நின்று நீங்க இதுக்கு எல்லாம் கணக்கு கொடுக்கணும், அன்னைக்கு தேவன் உங்களை சும்மா விட மாட்டேன். பிரியமானவர்களை எச்சரிக்கையா இருங்க. ஸோ இந்த வசனம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நம்புகிறேன். அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.